காசு கொடுத்து நல்லா வாசமா இருக்கும்னு சொல்லி சென்ட் வாங்கினா வேற ஸ்மெல் தான் வருது சார். கொஞ்சம் பெர்ஃப்யூம் எந்த இடத்துல அடிச்சீங்க சார்? எந்த பெர்ஃப்யூம் வாங்கினீங்க? பெர்ஃப்யூமா, பாடி ஸ்ப்ரேவா, டியோடரண்டா, இடிடியா, இடிபியா, இடிசியா, இதுல எது வாங்கினீங்க? நல்லா இருக்கடா ஸ்மெல்லு, நல்லா இருக்கடா, விலையும் கம்மியா இருக்கு, இதையே வாங்கிடும். நீங்க வாங்கினதும் தப்பு, அடிச்சதும் தப்பு. எப்பயுமே பெர்ஃப்யூம் வாங்கும்போது, இப்ப நம்ம வேலைக்கு போறோம், ஒரு 8 மணி நேரம் பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு மாதிரி வாங்கணும். இல்ல நம்ம சும்மா வெளியே தான் போறோம், ஒரு 5-6 மணி நேரம் பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருந்தா போதும்னா அதுக்கு ஒரு மாதிரி வாங்கணும். இல்ல நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன், ஒரு மேரேஜ்க்கு போறேன், ஒரு 2 hours இருந்தா போதும்னா அதுக்கு ஒரு மாதிரி பெர்ஃப்யூம் வாங்கணும். அது மட்டும் இல்லாம பெர்ஃப்யூம் அடிக்கும் போது ஒரு சில இடங்கள் இருக்கு, அந்த இடத்துல அடிச்சாதான் பெர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா பரவும். நீங்க கொடுத்த காசுக்கும் வர்த்தா இருக்கும். என்னடா புது கதை ஏதோ சொல்றாங்க. இப்ப பாரு, சரி மேடம், அப்ப ஒரு சென்ட எப்படிதான் பார்த்து வாங்கணும், எந்த இடத்துல அடிக்கலாமா சார்? பெர்ஃப்யூம்லாம் எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி பெர்ஃப்யூமை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்ற அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே பெர்ஃப்யூம் அடிக்கும் போது இந்த பகுதி, அதாவது ரிஸ்ட் மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல அடிக்கணும். அடுத்து இந்த பகுதி, இந்த இடத்துல அடிக்கணும். மூணாவது காதுக்கு பின்னாடி, இந்த இடத்துல அடிக்கணும். இந்த 3 இடத்துல அடிச்சிங்கன்னா தான் இந்த ஸ்மெல் வந்து நல்லா பரவும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கும், அவங்களாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறது ரொம்ப நல்லது. மேடம், உடம்பு பூரா அடிக்கிறோம், அப்போ வர ஸ்மெல்லு மட்டும் வருதா சார்? அதுக்கு காரணம் இருக்கு சார். இப்போ நான் சொன்ன இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோலுக்கு பக்கத்துலேயே ரத்த குழாய் இருக்கு, அப்போ அங்கே கொஞ்சமாக ஹீட் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல பெர்ஃப்யூம் அடிச்சிங்கன்னா இந்த ஹீட்டில் அது எவாபரேட் ஆகி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்மெல் வந்து பரவும். அதனால தான் அந்த இடத்துல அடிக்க சொன்னேன். அது மட்டும் இல்லை சார், பெர்ஃப்யூம் வந்து ஒரே இடத்துல நம்ம அதிகமாக அடிக்கக்கூடாது. பெர்ஃப்யூம் அடிக்கும் போது பக்கத்தில் வச்சு அடிக்கக்கூடாது, கொஞ்சம் தூரத்தில் வச்சு தான் அடிக்கணும். அதே மாதிரி பெர்ஃப்யூம் அடித்ததுக்கப்புறம் அதை போட்டு ரப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் பண்ணுறது மூலிமா நம்ம கையில் ஒரு சில அலர்ஜிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. டேய், நான் தான் சொன்னேன்ல அந்த இடத்துல அடித்தாதான் வாசம் வரும்னு. நீ எப்படா சொன்ன? அதான் சொன்னேன்டா. சரி மேடம், இப்போ சில சென்ட்டு 5 மணி நேரம் தாங்குங்கிறீங்க, சில சென்ட்டு 3 மணி நேரம் தாங்குங்கிறீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், நம்ம எல்லாம் அதிகமான பேர் யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடி ஸ்ப்ரே வந்து நல்ல ஸ்மெல்லா இருக்கும் சார், ஆனா அந்த ஸ்மெல் லாங் லாஸ்டிங்லாம் இருக்காது, கொஞ்ச நேரத்தான் சார் தாங்கும். இது விலை ரொம்ப கம்மி, அதனால தான் நிறைய பேர் இந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றாங்க. இதே டியோடரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் சார். டியோடரண்ட்னா என்னன்னா டிஓடர், அதாவது நம்மகிட்ட ஸ்வெட் ஸ்மெல் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் வராமல் பார்த்துக்கும். புதுசாக எந்த நறுமணம் வருமானோ தெரியாது, ஆனால் இந்த ஸ்வெட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த டியோடரண்ட் யூஸ் பண்றாங்க. இந்த டியோடரண்ட்ல எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம அண்டர் ஆர்ம்ல தான் இந்த டியோடரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரி சொல்லுங்க, பாடி ஸ்ப்ரேன்றது என்ன பண்ணும்? நல்லா ஸ்மெல் வரும். அப்ப இந்த டியோடரண்ட் வேர்வை ஸ்மெல் வராம பாத்துக்கும். அதேதான் சார். அடுத்து பெர்ஃப்யூம்னு ஒன்று இருக்குது சார். இந்த பெர்ஃப்யூம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சென்ட் ஆயில் அதிகமாக இருக்கும். சென்ட் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கனால இது ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் சார். ஸோ நீங்கள் வாங்குற பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பெர்ஃப்யூம்லேயே 3 வகையாக பிரிச்சிருக்காங்க சார், இடிபி, இடிடி, இடிசின்னு சொல்லுவாங்க. எது இடிபி இடிசியா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரிபிள் இ, இசிஇ, சிஎஸ்இ சார். இப்போ இடிபி அப்படின்னா என்ன தெரியுமா சார்? யூடி பெர்ஃப்யூம்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால ஒரு 5 மணி நேரம்லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இது தாங்கும் சார். அதனால இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த இடிபி யூஸ் பண்ணலாம். அடுத்து இடிடி அப்படின்றது, இடிடினா என்னன்னா யூடி டாய்லெட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா அந்த இடிபியை விட சென்ட் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ இது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாங்கும் சார். அடுத்து இடிசி அப்படின்றது, இடிசி பார்த்தீங்கன்னா இடிடியை விட கம்மியான சென்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ ஒரு 2 மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் சார் இந்த இடிசி தாங்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கே வெளியே போகிறோம், எந்த பர்பஸ்க்காக போகிறோம், நம்மளுக்கு எவ்வளோ நேரம் அந்த பெர்ஃப்யூம் இருக்கணும்னு பார்த்து இடிபியோ இடிடியோ இடிசியோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலாம் சார். எப்பயுமே பெர்ஃப்யூம் வாங்கும்போது ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் சார், அதை நீங்கள் போடும்போது உங்களோட ஸ்மெல்லும் கலந்து ஒரு புது ஸ்மெல்லாக வரும். ஆனால் ஒரு சில பேருக்கு அது தெரியாமல் இன்னும் வாங்கும்போது நல்லா இருக்கும், யூஸ் பண்ணும்போது ஸ்மெல்லே வரலையேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ஸ்வெட்டோட கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் தான் சார் வரும். அது மட்டும் இல்லாமல் பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தால் தான் ரொம்ப நேரத்துக்கு வரும், லைட்டாக இருந்தால் அந்தளவுக்கு வராதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது சார், லைட்டாக இருக்க பெர்ஃப்யூமும் ரொம்ப நேரத்துக்கு வர மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு சார். ஓ, இனிமேல் பெர்ஃப்யூமோட வாசம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பேரை பார்க்கணும்னு சொல்றீங்க. அதே தான் சார், அந்த மாதிரி பார்த்துவாங்க. இன்னும் உங்களுக்கு பெர்ஃப்யூம்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கேளுங்க, இன்னும் டீட்டெயிலாக கூட சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் சார், இந்த பெர்ஃப்யூம்லாம் அதிகமாக எடுத்துக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லைனாலும் ஃபியூச்சரில் ஒரு சில பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டே மணியா, நீங்கள் எப்படி இருந்தாலும் வீட்டில் சும்மா தூங்கிட்டு தான் இருக்க போகிறேன், உனக்கு இந்த பாடி ஸ்ப்ரே கரெக்டாக இருக்குடா. ஆனால் நான் அப்படியா, நாலஞ்சு இடத்துக்கு போகிறேன், வெளியில் வேலைக்குலாம் போகிறேன், இந்த பெர்ஃப்யூம்லாம் என்ன மேடம் சொன்னீங்க? இடிபி, அதை நான் வாங்கிக்கிறேன். என்ன சொல்கிறா, வா. ஒரு வாசனை வரும் வேளையில் என் யோசனை மாறுது.